நமக்கு தெரியும் வர அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த லியோ படம் உலகம் எங்கும் பேன் படமாக ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை நம்ம சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் குறிப்பாக வில்லன் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டிப இருக்குங்க இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே சஞ்சய் தத் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்போது இந்த படத்தை பற்றினா கதைகள் பல்வேறு விதமாக உலாவுச்சு அதில் மிக முக்கியமான கதை என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் சஞ்சய் இதத்தோட மகனா நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம்தான் அதற்கு காரணம் இந்த படத்தோட மூலமான ஹிஸ்டரியா ஆஃப் வயலன்ஸ் படத்துலையும் அதே கதை தான் மெயின் வில்லனோட சொந்த மகன்தான் நம்ம ஹீரோ ஸோ அதைத்தான் அப்படியே ரீமேக் பண்ணுறதால விஜய் அவர்கள் சஞ்சய் தத்தோட மகன் ஸோ மகனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற அந்த சண்டை தான் படமே ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் ஜெயிக்க போகிறது சஞ்சய் தத்தா விஜயா அப்படியே இருந்தாலும் அப்பா மகன் சண்டை வந்து ரசிகர்களுக்கு வந்து பிடிக்குமா ஈர்க்குமா இல்லை மாற்றான் மாதிரி பேக்வயர் ஆயிடுமா அப்படிங்கிற பயம் எல்லோருக்குமே இருந்துச்சு ஆனால் இப்போது நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தில் விஜய் அவர்கள் சஞ்சய் தத்தின் மகன் கிடையாது அதாவது சொந்த மகன் கிடையாதான் வளர்ப்பு மகன் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ வளர்ப்பு மகன் அப்படிங்கும் போதே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு சரி ஏதாவது பிரச்சனை முந்தும்போது அல்லது சொந்த மகனுக்காக வளர்ப்பு மகனையே பலி கொடுக்க நேரிடும் போது இப்படியெல்லாம் பல கதைகள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு பல படங்களும் உதாரணமாக இருந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அதே கதை லியோ படத்தில் இருந்துச்சுன்னா அது எடுபடுமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குரியாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த அப்பா மகனாக இருந்தாலும் கூட அந்த கிளாஸ் வந்து ரசிகர்களுக்கு ஈர்க்குமா இப்போ வளர்ப்பு மகனாக இருந்தால் இது மாதிரி விஜயே ஏற்கனவே விஷ்ணு படம் பண்ணியிருக்காரு நம்ம பிரசாந்த் அவர்கள் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்புறம் மோதி விளையாடணும் ஒரு படம் வந்திருக்கு இந்த மாதிரியான பல படங்கள் வந்திருக்கு இது லியோ படத்தில் எடுபடுமா அப்படிங்கிற மாதிரி மாதிரியான கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் கூட லோகேஷ் வேறு மாதிரியான கணக்குகள் போட்டிருப்பாரு அப்பா மகனா இல்லாமல் வேற மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையை கூட வச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் லியோ ரிலீஸ் ஆனதான் ஓரளவாவது இந்த படத்தோட கதையை கணிக்க முடியும் இவர் அப்பாவா மகனா வளர்ப்பு மகனா சொந்த மகனா இது ஏன்ற எல்லா விஷயமும் அப்போதான் தெரியும்